வியாதிப்பட்டேன் என்று நகரவாசிகளிலும் ஒருவனும் சொல்லுகிறதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு சிட்டியை உண்டு பண்ண விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட சிட்டியாக இருக்கணும்னா, வியாதிப்பட்டேன் என்று நகரவாசிகளில் ஒருவனும் சொல்லுகிறது இல்லையா? என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க தான் கடவுள் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாருங்க. தரித்திரமே இல்லாத, வியாதியே இல்லாத, வழி வேதனை இல்லாத ஒரு உலகம் உண்டாக போகிறது. புதியதோ ஒரு உலகம் செய்வோம் அப்படின்னு வெளியில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு கூட அந்த தரிசனம்லாம் இருக்கு. ஆமாம், புதியதோ ஒரு உலகம் செய்வோம் அப்படின்றாங்க. யா கத்தர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். கத்தர் அதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறார், வியாதி இல்லாத ஒரு உலகம், தரித்திரம் இல்லாத ஒரு உலகம், துன்பம் வேதனை இல்லாத ஒரு உலகம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகம் எப்படி வியாதியற்றதாக, மரணமற்றதாக, தோல்வியற்றதாக, கண்ணீர் அற்றதாக, எப்படி முழு நிறைவோடு இருக்கிறதோ அந்த முழு நிறைவை இந்த பூமியிலே கொண்டு வர்றதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அழைப்பு, அதுதான் நோக்கம். பாருங்க எவ்வளோ தூரம் போகணும் பாருங்க. நீங்கள் நல்லாயி, உங்கள் வீடு நல்லாயி, உங்கள் ஊரையே நல்லாக்குறதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். சும்மா ஏதோ உங்கள் தேவை சந்திக்கப்படுறதுக்காக உங்களை கூப்பிடலங்க. கர்த்தர் சோத்திரம், இந்த மாதம் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டேன், நிம்மதியா? சரி ஓகே, முதல்ல அந்த லெவல்லேருந்து ஆரம்பித்தா நல்லது தான். கர்த்தர் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ சிலதை நான் பண்ண முடிஞ்சு, நல்லது தான். ஆனால் அதில் நிற்கக்கூடாது, அப்படியே வளர்ந்து போகணும். எப்படி வருது பாருங்கள், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தரும் சொல்கிறதில்ல, ஐ ஆம் சிக் அப்படின்னு யாரும் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது.